இந்த 234/77 அப்படின்ற இந்த திட்டத்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இன்று இங்கே நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே துவக்கி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய தொகுதி இன்னும் சொல்லப்போ நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியிலே அதை துவங்குவதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலே அவருடைய நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த திட்டத்தினுடைய எண்ணம் என்ன, இதை எப்படி நடத்தி வைக்கப் போகிறீர்கள் என்று. அப்பொழுது சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு பள்ளி ஆய்வு செய்யப்படும். கிட்டத்தட்ட ஒரு 77 காம்பனன்ட்ஸ் 77 காம்பனன்ட்ஸ் அந்த ஒரு ஒரு பள்ளியிலும் அதெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஆய்வு நடத்தப்படும் என்று கூறியிருந்தார். இங்கே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துவங்கி நம்முடைய தலைவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலே அது முடிவடையும் என்று சொல்லியிருந்தார். நான் இந்த நேரத்திலே மாணவ செல்வங்கள் உங்களின் சார்பாக நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்வது, ஒரு தொகுதிக்கு ஒரு பள்ளியில் ஒரு தொகுதியிலுள்ள அத்தனை பள்ளிகளிலும் நீங்கள் இந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்கள் பள்ளி மாணவர்களின் சார்பாக நான் இந்த கோரிக்கையை நான் அவர்களிடம் வைக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. நம்முடைய கழக ஆட்சி அமைந்த பின்பும் பள்ளி மாணவர்களுக்கு இந்த கல்வித்துறையின் சார்பாக பல்வேறு திட்டங்கள் தலைவருடைய ஆலோசனையின் பேரில் நம் பள்ளி நம் பெருமை என்ற திட்டம், இல்லம் தேடி கல்வி, கோவிட் காலத்திலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து உங்களுக்கெல்லாம் வகுப்பெடுக்கின்ற தன்னார்வலை கொண்டு வகுப்பெடுக்கின்ற இல்லம் தேடி கல்வி என்ற திட்டம், அதேபோல் எண்ணும் எழுத்தும் என்ற திட்டம், நான் முதல்வன் என்ற திட்டம், தகைசால் பள்ளிகள் மற்றும் மாதிரி பள்ளிகள் திட்ட தொடக்கம், தோல் கொடுப்போம் தொழில்களுக்கு என்ற திட்டம், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு கற்றல் உபகரணங்கள் வழங்குகின்ற திட்டம், அதேபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பள்ளி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் சிற்பி என்ற அந்த திட்டம் தொடக்கம், இப்படி பல்வேறு திட்டங்களை மாணவர்களுக்காக நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மூலமாக பல்வேறு திட்டங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார். தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல மாணவ செல்வங்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் படியுங்கள், உங்களுக்கு கல்விதான் முக்கியம், நீங்கள் பள்ளிக்கு வாங்கள், படிங்கள், உங்களுக்கு தேவையான அத்தனையும் என்னுடைய அரசு எங்களுடைய அரசு செய்து கொடுக்கும் என்று தலைவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதே போல் நம்முடைய தலைவர் அதை செய்து முடிப்பார், நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதற்கு துணை நிற்பார், நம்முடைய ஆசிரியர்கள் இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் அதற்கு துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு நன்றி கூறி சிறப்பான வரவேற்பை அளித்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.